இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பரங்கிக்காயை பயன்படுத்தி சூப்பரான டேஸ்ட்டில் வடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வடை புளிப்பு இனிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அரிசியை மட்டும் மதியமே ஊற வச்சிட்டிங்கன்னா டீ டைம் ஸ்நாக்குக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். நான் 350 கிராம் அரிசிக்கு 3 பத்த பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். பரங்கிக்காயோட மேல் தோலை பீலரில் எடுத்துட்டு இது போல் துருவி வச்சுக்கோங்க. 350 கிராம் இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு, 5 சிகப்பு மிளகாய், 3 காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன். அது இல்லாதவங்க 7 சிகப்பு மிளகாயாக சேர்த்துக்கோங்க. கிரைண்டரில் 5 சிகப்பு மிளகாய், 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு கல் உப்பு, 1 எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்ச புளியை சேர்த்து கிரைண்டரை ஓட விட்டுக்கோங்க. இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற இட்லி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அரிசியை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துருவி வச்சிருக்கிற பரங்கிக்காயையும் இதுலேயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், பரங்கிக்காயிலிருந்து வர்ற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அரைக்கும் போது தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வடையும் தட்ட வராது, எண்ணெயும் நிறைய குடிச்சிரும். கிரைண்டரில் பரங்கிக்காய் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. பரங்கிக்காயிலிருந்து வர்ற தண்ணியே நமக்கு அரைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். மாவு இந்த மாதிரி கெட்டி பதத்தில் இருக்கணும். இதில் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து 1 ஈரத் துணியில் இது போல் வடை தட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற வடைகளை ஒன்றொன்றா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. 2-3 நிமிஷம் கழித்து இந்த வடைகளை திருப்பி விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஈவினிங் ஸ்நாக்குக்கு வடை, உருளைக்கிழங்கு போண்டா, கீரை போண்டா இதுதான் செய்வோம். இது பரங்கிக்காயை பயன்படுத்தி செய்கிறதுனால மாறுதலான சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும். வடை ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கோங்க. இந்த பரங்கிக்காய் வடை ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வித்தியாசமான பரங்கிக்காய் வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.